வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்பவே டேஸ்டான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நான் நல்லா வேக வச்சு தோல்நிக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்காக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். அது கூட ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமா உப்பு, அதோட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்மளால பிசைஞ்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது இது வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரி பண்ணுறதுக்கு எந்த பக்குவத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுப்போமோ அந்த பக்குவத்துலேயே மாவு ரெடி பண்ணி வச்சா போதும். இதில் வந்து மாவு வந்து நம்ம உருண்டை பொடிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதையும் நல்லா விரவிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு நல்லா விரித்து எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால மாவு விரவிறப்போவே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து விரிக்கிறப்போ மாவு ஒட்ட அது அதிகமாக. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா விரிச்சு விட்டுடலாம். பொதுவாகவே குழந்தைங்க வந்து உருளைக்கிழங்குலாம் எது செஞ்சு கொடுத்தாலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பூரி பண்ணுறப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பூரி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா எப்பவும் சாப்பிட்றத விடக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அதனால் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பூரியை ஒருக்கா செஞ்சு கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம விரிச்சு வச்சிருக்கிற மாவு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா நம்மளோட உருளைக்கிழங்கு பூரி பந்து போல ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. இந்த பூரிக்கு வந்து நம்ம வந்து கடலை குருமா இல்லைன்னா ஏதாச்சும் தேங்காய் சட்னி இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.